வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, முழுக்க முழுக்க ஆண்களுக்காக. நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம் ஆண்களுக்காக அப்படின்னு சொல்லி, அதில் பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் கிளியர் ஆகிருக்கு. இன்னும் ஒரு சில பேருக்கு பல விதமான கேள்விகள் கேட்குறீங்க, இதனால் அது எதுவும் தப்பு இருக்கா, அதனால் எதுவும் தப்பு இருக்கா, இது வந்து நமக்கு வந்து லைஃப்பில் எதுவும் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு. பொதுவாக அதிகமாக கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, இந்த இன்பம் காண்றனால நமக்கு வந்து வாழ்க்கையில் எதுவும் குறைபாடு வருமா அப்படின் தான் கேட்டிருக்கீங்க. இதுக்கு வந்து இதை பற்றி தான் இப்போ நம்ம முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்பம் காண்றனால எந்த தப்பும் கிடையாது, ஆனால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்கிற மாதிரி, ஒருவருடைய செயல்பாடு அளவுக்கு மேலே போகும்போது ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கக்கூடிய விஷயமே வந்து விஷத்தன்மையாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய பெரியவங்க. அதே மாதிரி தான் இதுவும், அளவுக்கு மேலேயும் போகக்கூடாது, தவறுதலான செயல்பாடுலையும் போகக்கூடாது. என்னுடைய முதல் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி, ஆண்கள் செய்யக்கூடாத தவறுகளில். அதில் பல பேருக்கு வந்து பல விஷயங்கள் புரிஞ்சு நிறைய நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ நான் இப்போ தான் பார்க்குறேன், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதனுடைய விஷயத்தில் நிறைய ஃபில்டர் பண்ணி ரொம்ப ஷார்ட்டாக வந்து வேணும் அப்படின்னு சொல்லி, கிளியராக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த இன்பம் காண்றதுன்றது தவறே கிடையாது. ஒரு மனிதன் பிறக்கும் போது இருந்தே அவருக்கு தேவையான விஷயங்கள், ஆண்டவன் எதை என்ன செய்யணுமோ அதை தேவையானதை கொடுத்துருக்காரு. அதில் வந்து நம்ம அளவுக்கு மீறி போனாலோ இல்லை தவறுதான செயல்பாடில் நம்ம வந்து போகும்போது தான் நமக்கு குறைபாடுகள் வருது. இப்போ நான் வந்து இந்த இன்பம் காண்றதே டோட்டலாகவே நிப்பாட்டிடுறேன், எனக்கு எதுவும் குறைபாடு வருமானா, அதுலேயும் ஒரு பிரச்சனை வரும். உடலுக்கு தேவையான விஷயங்கள் எப்படி நம்ம வந்து ஒரு பசிக்குதுன்னா சாப்பிட்றோம், ஒரு மாதிரியாக வந்து இலைக்குதுன்னா கொஞ்சம் நேரம் நின்று மூச்சு வாங்குகிறோம், எந்தெந்த உறுப்புக்கு எந்தெந்த செயல்பாடுகள் செய்யணுமோ அந்தந்த உறுப்புகளுக்கு அந்தனுடைய செயல்பாடுகள் செய்யும் போது எந்த குறையும் வராத மாதிரி, அதுக்கு தேவையான விஷயங்கள், ஏன்னா உடம்புன்றது தன்னுடைய எல்லா செயல்பாடும் முழுமையாக நடத்திக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து அதை அரெஸ்ட் பண்ணும்போது அதனால் நமக்கு மென்டலி ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். நம்மளுடைய பாடி என்ன செய்யணாக்கா, அதனால் நமக்கு நிறைய வந்து மென்டலி ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். அது மட்டும் கிடையாது, ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து புரியாத ஒரு தொந்தரவுகளாக இருக்கும். அதனால் அதை செய்யாமல் இருக்கவே கூடாது, தாராளமாக செய்யலாம். இப்போ நீங்கள் தாராளமாக செய்யலான்ட்டீங்க, அதனால் நான் வந்து டெய்லியும் 3 முறை 4 முறை செய்யலாமா, டெய்லியும் 10 முறை செய்யலாமா, இதுதான் பல பேருடைய கேள்வி. ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய செயல்பாடை மாற்றணும். வளரக்கூடிய வயதுகள், வளரக்கூடிய வயதுகள்னால் என்ன அப்படின்னாக்கா, இந்த டீன் ஏஜ், அதாவது இந்த 11 வயதுக்கு மேலே, 12 வயதுலேருந்து 21 வயதுக்குள்ளே நம்மளுடைய உடல் உறுப்புகள் முழுவதுமே வளர்ச்சி அடையக்கூடிய விஷயம். அந்த இடத்துல நீங்கள் என்ன தான் செயல்பாடுகள் தவறுதலாக இருந்தாலும், எந்த அளவுக்கு போனாலும் அதனுடைய செயல்பாடுகள், அந்த உடல் உறுப்புகளானது தன்னைத்தானே நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து அது சரி பண்ணிக்கிட்டே வரும். இந்த 21 வயது 23 வயதுக்கு மேலே போகும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கட்டுக்கோப்பான விஷயத்தில் போகணும். இப்போ தொடர்ந்து 1 நாளைக்கு 1 முறை பண்ணுறேன் அப்படின்றவங்க என்ன செய்யலாம், 1 வாரத்துக்கு 3 முறை. ஒரு ஏஜ், அதாவது அந்த வயது அதிகமாக ஆக, ஏன்னா செயல்பாடுகள் அந்த வளர்ச்சியானது உடல் உறுப்புகள் அனைத்துமே இந்த 22 வயது 23 வயது அதிகபட்சம் எல்லா உடல் உறுப்புகளுடைய வளர்ச்சி முழுமையாக வளர்ந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அதனுடைய செயல்பாடுகள் தான் இருக்கும். ஸோ அந்த செயல்பாடு வந்து நம்ம என்ன செய்யணும், பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். பாதுகாத்துக்கிறதுனா என்ன, அளவுக்கு மீறி போகாமல் ரொம்ப இன்பம் காணாமல் வயதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யலாம், ஒரு பீரியடுக்கு அப்புறம் அந்த 22 23 வயதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், 1 மாதத்துக்கு 10 முறை அப்படின்றது கொஞ்சம் வயது ஆக ஆக, 25 26 27 இந்த மாதிரி வயது ஆக ஆக என்ன செய்யலாம், 1 மாதத்துக்கு 10 முறைன்றது 8 முறை, அப்புறம் 5 முறை 4 முறை 3 முறை, அந்த 3 முறை தாண்டக்குள்ளேயும் நம்ம என்ன செஞ்சிடலாம், திருமணம் ஆயிரும். நம்மளுடைய துணைவியார் வந்த பிறகு அதுக்கு வேலையே கிடையாது. அந்த மாதிரி வந்து இதுதான் நம்மளுடைய பெரியவங்க முறைப்படி போயிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன ஆயிடுச்சுனாக்கா,
எனக்குன்னு ஒரு வாழ்க்கையில நான் எல்லாமே முழுமை அடைஞ்ச பிறகுதான் திருமணம் செய்யணும், அதனால எனக்கு 35 வயசு வர வந்து நான் வந்து வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வயது அதிகபட்ச வயது தாண்டும் போது என்ன இருந்தனாக்கா, தன்னுடைய உடலுடைய செயல்பாட்டையே அவங்க என்ன செஞ்சிடறாங்க, இழக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்பதான் பல பிரச்சனைகளை உண்டாக்குது. அப்ப இந்த விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு வயதானா ஒரு சிறு வயதுல ஒரு மனிதனுக்கு, நல்லா சாப்பிடக்கூடிய மனிதனுக்கு 100 இட்லி கொடுத்தாலும் சாப்பிட்டு செமிச்சிருவாரு. 50 வயசுக்காரருக்கு போய் 100 இட்லி கொடுத்தா என்ன ஆகும், அன்னைக்கு பூரா ஐயா அம்மா வயிறு தாங்க முடியல, மூச்சு விட முடியல, கஷ்டப்படுறோம் அப்படின்றான். அந்த மாதிரி தான் வயதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா செயல்பாடுகளும் நம்ம மாத்திக்கணும். வயது ஆக ஆக உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் வயதாகுது. வயது அப்படின்றது உங்களுடைய எண்ணிக்கை மட்டும் கிடையாது, அந்த உடலுடைய உறுப்புகளுக்கும் வயதாகுது. அந்த வயதாகக்கூடிய உடல் உறுப்பை போய் நான் வந்து இப்பயே வந்து 100 கிலோமீட்டர் நான் ஓடியே தீரணும் அப்படின்னு சொல்லும் போது, அதனுடைய உடல் உறுப்புக்கு என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா, தன்னுடைய செயல்பாட்டை குறைச்சிக்கிட்டே வருது. அப்படி குறைச்சிக்கிட்டே வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், தன்னுடைய முழு முயற்சியை அதனால பண்ண முடியாம சோர்வடையும் போது இயல்பாகவே அதனுடைய தன்மையை மாறிக்கிட்டே வந்துடும். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இன்பம் காண்றதுன்றது தப்பே கிடையாது. அது இல்லைன்னா பல தொந்தரவுகள் நமக்கு வரும். அது இருக்கிறதுனால தப்பு கிடையாது, அளவுக்கு அதிகமா போகக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இந்த வயது வரம்பு நீங்க பார்த்து, இந்த வயதுல இந்த அளவுக்கு, இந்த வயதுல இந்த அளவுக்கு, இதுக்குள்ள திருமணம் முடிக்கணும், திருமணத்துக்கு அப்புறம் துணைவியாரோட இருக்கணும், இதை தான் நீங்க வந்து ஒரு வாழ்க்கை பயணமா கொண்டு போகும்போது 100 வயதானாலும் உங்களுடைய எந்த குறையில்லாத உடலும் வாழ்க்கையும் நீங்க கண்டிப்பா வாழ முடியும். சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி நான் சுத்தமாவே பண்ணால இதனால எனக்கு என்ன தொந்தரவு உண்டாகுன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுத்தமா நம்மளால எந்த ஒரு செயல்பாடையும் நிறுத்த முடியாது. சுத்தமா நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா, நான் கண்ணே திறக்க மாட்டேன் 10 வருஷம் அப்படின்னு உங்களால சபதம் போட முடியுமா, முடியாது. நான் எச்சலே துப்ப மாட்டேன், வாயை மூடியே இருப்பேன்னா, முடியாது. அதனுடைய இயல்பு, அதனுடைய இயல்பு அது செய்யதான் செய்யும். அதை நீங்க மாத்தும் போது உங்களுடைய இயல்பே மாறி போகும். அப்ப அந்த வாழ்க்கையுடைய மாற்றமே தவறி போக ஆரம்பிக்கும். அதனால அதையும் நீங்க அடக்க கூடாது. தவறுதலான வழிகள்ல, அதாவது இன்பம் காண்றதுன்றது கை, அதை தவிர நீங்க வேற செயல்பாடுகள் மூலியமா காமிக்கும் போது, அதாவது வேற செயல்பாடுகள் மூலியமா நீங்க அதை பெறும்போது, அதனால தவறுகள் உற்பத்தி ஆகி குறைபாடுகளா மாறும். இதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவிகரமா இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம்.